பாடல் நேற்று உள்ளிருந்தே என்று உணர்த்தினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று நரருருவாய் வந்தான் பெருமான் சொன்னார். இந்த பாடல்ல இன்னைக்கு 7-8 சேர்த்து தான் பார்க்கணும். ரெண்டும் சின்ன 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 பாடல் தான். ரெண்டும் செய்தி ஒன்னா இருக்கு, பொருள் தொடர்பு ஒன்னா இருக்கிறதுனால அந்த ரெண்டு பாடலை பார்க்கணும். இன்னைக்கு இருள் உதயம் நீக்கி நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றி மாற்றியவன் ஆறுடன் மாமரையும் ஆகமும் சாத்திய ஞானப்பிரகாசன். இருள் மருள் அருள் என்ற மூன்று சொல்லை இங்க சொல்ற. இருள் உதயம் நீக்கும் இரவியை போல், இரவினா சூரியன், சூரியன் தோன்றினால் இருள் மறைகிறது. அந்த மறைகிறதுன்னு சொல்லாம நீக்குதல் ஒரு வார்த்தையை சொன்னார், இருள் உதயம் நீக்கும். அந்த இருள் எங்கும் போல அங்கதான் இருக்குது, ஆனால் அவருடைய சக்தியை நீக்குகிறார், ஆற்றலை நீக்குகிறான். சூரியன் தோன்றினால் அந்த ஒளியினுடைய ஆற்றலிலே இருளுடைய ஆற்றல் குறைந்து விடுகிறது. அதுதான் இருள் உதயம் நீக்கும் என்றால் இருள் ஆற்றலை நீக்கி அது இருக்குது, அங்கு இல்லாதில்லை, அடியோடு ஒளியலை இருக்கிறது. அவருடைய ஆற்றலை நீக்கினான். இதுபோல சூரியனுடைய கதிர்கள் இருளை போக்குவது போல அருள் உதயம் நன்றாய் அருளினான், எனக்கு அருளை வழங்கினான். நன்றாய் அருளினான் என்கிற பொழுது ஒன்றை படிக்க படிக்க நமக்கு உடனடியாகவே அந்த அறியாமை போகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க படிக்கத்தான் போகும். அதனால அருள் உதயமாயிற்று, குருவனுடைய அருள் எனக்கு வந்தது, உதயமாயிற்று என்றால் உதயமாகி பின்னாலே அது இதயத்துக்குள்ளே போகணும் இல்லையா. அதனால என்ன செய்தார், உதயம் இதயம் ரெண்டு சொல்றோம் நாம் இல்லையா, உதயமாயிற்று ஆனால் உள்ளத்துக்கு பதியணும் இல்லையா. எனவே என்ன செய்தார்கள், அதைத்தான் நான்கு நிலையா சொன்னாங்க, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்று நான்கா சொன்னாங்க. ஒரு பொருள் இருக்கிறது என்பதை பற்றிய செய்திகளை நாம் அதனுடைய இயல்புகளை எல்லாம் கேட்கிறோம். குரு சொல்ல முதல்ல கேட்கிறோம், கேட்ட பின்னால் நாம் நம்முடைய அறிவினாலே சிந்திக்கிறோம். அந்த சிந்திப்பு எப்படி என்பதற்கெல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள் அங்கங்க சொல்லியிருக்கிறாங்க. நூல் அறிவாலும் பொருந்து மாற்றானும் என்று சொல்லுவாங்க. பொருந்து மாற்றானும் என்றால் அளவைகளிலே பொருந்தும்படியாக, அளவைகளிலே பொருந்தும்படியாக நம்முடைய அனுமானத்திற்கு அது பொருந்தி வரணும். இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் சொல்றோம் இல்லையா, அதுதான் அனுமானம். அதை பொருந்து மாற்றானும் என்று சொல்றாங்க. அளவைகளால் வருவது பரமேஸ்வரருடைய உரையில நாம சொன்னா, பொறிகளாலும் குறிகளாலும், பொறிகளாலும் குறிகளாலும். பொறிகள் என்பது நம்முடைய ஐந்து பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற காட்சி அளவை. குறிகள் என்றால் அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் சொல்ற பொழுது அவினாபாவம் என்று சொல்லி புகை, நெருப்பை விட்டு புகை அணுகா பிரிந்திருக்காது, அது குறி. புகை என்பது குறி, அடையாளம். நெருப்பு தான் பொருள். அப்போ பொறிகளாலும் குறிகளாலும் உணர்றோம், அதை பொருந்து மாற்றானும் உணர வேண்டும். அதாவது சிந்தித்தல், நம்முடைய அறிவினாலே நூல் அறிவையும் வைத்து நம்முடைய சிந்தனையும் வைத்து இது பொருந்தும், இப்படி சொன்னால் பொருந்தும் அல்லவா என்று பொருந்து மாற்றால் என்று சொல்றார். நாம் அன்னைக்கு கூட சொன்னோம் இல்லையா, புறங்கூறுதல், புறங்கூறுதல் பற்றி சொன்ன பொழுது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், குற்றத்தை நேராக சொல் அவன் இல்லாமல் சொல்லாதுன்னு சொன்னோம். அதான் அவர் சொல்றாரு, கண்ணின்று கண்ணரை சொல்லினும் சொல்லிருக்க முன்னின்று பின்னோக்கா சொல்லு, ஒருவருடைய குற்றத்தை நேரா சொல் அரைத்து சொல்லாதே என்று அதான் சொன்னார். நாம் அதுக்கு மேல என்ன சொன்னோம், குற்றத்தை நேராக சொல் என்பதாலே அவனுடைய புகழை அவன் இல்லாத போது சொல் என்று அர்த்தம் ஆகுது. புகழ் இல்லையா, குற்றத்தை நேரா சொல்லு என்றுதான் சொன்னார் அவர். அப்போ அவனுடைய குணத்தை அவன் இல்லாத போது சொல்லணும், அதான் அர்த்தம். இதான் பொருந்து மாறுன்றான். இது பொருந்து மாற்றால் அவர் நூல்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அதை வைத்து நாம ஒண்ணு இன்ஃபர் பண்றோம் இல்லையா, அனுமானிக்கிறோம் இல்லையா, அது பொருந்து மாற்றான். அதைத்தான் குரு சொன்ன அந்த உபதேசத்தை
சும்மா இரு சொல்லறேன்னு சொல்றார். அது சொல்லியாச்சு, கேட்டுருக்கோம் நம்ம நிறைய தான் கேட்டிருக்கோம். இப்ப சிந்திக்கணும், அது என்ன சும்மா இருக்கிறது சொல்லறது என்று கேட்கணும். சொல்லறதல் என்றால் என்ன, அதை பற்றி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் சும்மா ஆயிருன்னு சொல்லணும் என்றால் சொல்லற என்று சொன்னதாலே பேசாதன்னு அர்த்தம். சொல்லறன்னு பேசக்கூடாது, மௌனம்னு அர்த்தம். மௌனம்னு அர்த்தம் சொல்லிலே பேசாமல் இருப்பது மௌனம் என்றால் அப்ப சும்மா இருக்கிறது என்ன என்றால் அது மனசுக்கு போகுது. மனசுக்கு போகணும், அங்க மனம் இல்லை. சொல் என்று சொல்லியாச்சு, எனவே சொல் அறை என்றால் வாயினாலே பேசுகிற சொல்லை சொல்லாதே பேசாயிரு மௌனம். அதுக்கப்புறம் சும்மா இருந்து சொன்னதுனால சொல்லுக்கு மேல் நுட்பமாக போனால் மனம், மனமும் சும்மா இருக்கணும். அந்த மனம் சும்மா இருக்கிற எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் பொருந்து மாற்றால் அறிகிறோம் இல்லையா. இதெல்லாம் தான் சொல்லை கேட்டுவிட்டு நாம் சிந்திப்பது. எனவே சிந்தித்தல் அப்ப சும்மா என்பது மனத்துக்கு சொன்னது, சொல்லறை என்பது மௌனத்துக்கு சொன்னது என்று வைத்துக்கணும். ஏன்னா மனம் என்ன ஆரம்பிச்சா அப்புறம் சொல்ல பேச ஆரம்பிச்சுடுவாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. எனவே அந்த எண்ணத்தையும், அது எண்ணம் தானே காரணம், பேசுவதற்கு எண்ணம் தானே காரணம், அந்த எண்ணத்தை அழித்து விட வேண்டும் என்று இல்லையா. அதுபோல் இங்கே அருள் உதயம் நன்றாய் அப்படின்னா சிந்தித்தல் தெளிதல் எல்லாம் செய்த பின்னால்தான் அந்த ஆணவம் போன்றவை முற்றும் நீங்கும், அதாவது மறு நீங்கும். அந்த இருள் என்பது கேவல நிலை, மருள் என்பது சகல நிலை என்று நாம் சொல்றோம். பிறப்பு நிலை சகல நிலை சொல்றோம். பிறப்புல இருளையும் இருள் உதயத்தை நீக்குகின்ற இரவி போல் வந்தான். அறியாமை போக்குகின்ற குருவாக முதல்ல எனக்கு தோன்றினான், கண்முன்னே தோன்றினான். தோன்றி சும்மா இல்லை, தோன்றியதுனால இருள் போயிடுச்சு. எப்படி சூரியன் வந்தால் இருள் போயிட்டு அது மாதிரி போயிடுச்சு. ஆனால் இன்னும் மருள் போகல, எனக்கு மயக்கம் போகல. அந்த மயக்கத்தை போக்குவதற்குத்தான் பேசுகிறார், உபதேசம் செய்கிறான் பெருமான் மொழி. அப்ப தீட்சையில சொல்ற பொழுது நயன தீட்சை என்றால் அது தோற்ற நிலை, பாசக தீட்சை என்றால் உபதேசம் செய்வது என்று படிநிலை வச்சிருக்கோம் இல்லையா நம்ம. அதுபோல் மயக்கம் நீக்குவதற்கு அவருடைய உபதேசம் பயன்படுகிறது. அவர் என்ன அந்த இது சொன்னார் இல்லையா, சர்க்குருவின் வார்த்தை சொல்ல ஆர்த்த கடல் எவ்வளவுதான் இருந்தாலும் தண்ணீர் குடித்தாலும் தாகம் தணியுமோ என்று சொன்னது போல, ஆகமங்களை எல்லாம் நீங்கள் படித்து படித்து தெரிந்து கொண்டாலும் உங்களுக்கு தாகம் தணியாது. ஒரு நல்ல குடிநீர் தண்ணீர் கொஞ்சம் குடிச்சா தாகம் தணியது போல குருடைய உபதேசம் கேட்டால் நமக்கு தெளிவு வந்துடும். அதுதான் சொல்ற அவர் மருள் மயக்கம் நீங்குவதற்கு கேட்டல் சிந்தித்தல் அப்புறம் தெளிதல். நிட்டை கூடல் என்பது அனுபவம் வைத்துக் கொள்ளும், நிட்டை கூடல் அனுபவம். அதை அடுத்து சொல்ற அடுத்த பாட்டில் சொல்ற இந்த இந்த மூன்று பாட்டை இந்த பாட்டை சொல்ற பொழுது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்றுதான் வைத்துவோம். அருள் உதயம் நன்றாய் அருளினான், மருள் நீக்கினான். மருள் என்றால் மயக்கம் தெரியும். எது பொருள் எது பொருள் அல்ல, நேற்று கூட ஏற்றா பேசணும் இதுல குடிக்கவே நேற்று முன்னது பேசணும் இல்லையா. பேசுற பொழுது அதுல பொருளிலே எது பொருள்னு கேட்கிறாரு, பொருள் எல்லாம் இருக்கட்டும் அதுல எது பொருள்னு கேட்கிறாரு இல்லையா. அதுபோல பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணக்கூடாது, அதுதான் மருள். பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணினால் அது மருள். பொருளை மெய்ப்பொருளாக எது என்று எண்ணினால் அதுதான் பொருள். மெய்ப்பொருளை எண்ண வேண்டும் அல்லவா என்று சொன்னார். அதுபோல இங்க மருள் என்பது என்ன என்றால் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்தல் எண்ணுதல், அதை மாற்றுதல். அதை மாற்றுதல் பெருமான் அருளுகிறான், அந்த மயக்க உணர்வை மாற்றுகிறான். ஆணவ மலம் என்பது சகலாவத்திலே இருந்து கொண்டு கீழ்ப்படுத்துவது, கேவலவத்திலே மறைப்பது, சகலாவத்திலே கீழ்ப்படுத்துவது. அதாவது நல்ல பொருளை கெட்ட பொருளாக காட்டும், கெட்ட பொருளை நல்ல பொருளாக காட்டும், மாற்றும். எனவே அதை மாற்றுகிறான், அந்த மயக்கத்தை மாற்றுகிறான் என்று கூட மாயை இருக்கிறது. அதனால்தான் அது மருளா இருக்குது. வெறும் ஆணவம் மட்டும் இருந்தால் அது இருள் தான் செய்யும், இருளைத்தான் செய்யும். கூட மாயை இருக்கிற பொழுது அது எது போல என்று சொல்றாங்கன்னா, ஒரு விளக்கு எரிகிறது, ஒரு இருட்டில் வைத்தா நல்லா தெரியும் அந்த விளக்கு தெரியும். சூரியனிடத்தில் எடுத்து வச்சுன்னா இருட்டு வெளியே அந்த விளக்கு தெரியாது, மங்களா போயிடும். அதே விளக்கு தான் சூரியனிட்ட வைத்த உடனே அந்த வெளிச்சத்தை வச்சா மங்களா போயிடும், இருட்டில் வச்சா நல்ல ஒளி தெரியும். அதுபோல ஆணவம் தனியா இருந்தால் இருட்டைத்தான் காட்டும், மயக்கம். மாயை என்ன பண்ணணும், அது விளக்க வேண்டியதுதான். ஆனால் அது என்ன வச்சு ஆணவத்தோடு இருக்கிறதுனால அது மங்கி போச்சு. மாயை மங்கி என்ன பண்ணுது, மயக்கத்தை தருதுன்ற. மாயை தானா மயக்கத்தை தரவில்லை, சேர்ந்த இடம் ஆணவம், அதனால அது மயக்கத்தை தருகிறது. விளக்கை வைத்த இடம் சரியா இல்லை, சூரியனுக்கு முன்னால வைத்தால் மங்கி
மங்களா தெரிவது போல ஆணவத்திற்கோடு அது சேர்ந்ததாலே அந்த மாய விளக்கத்தை தரவில்லை, அது மயக்கத்தை தருகிறது. ஆனால் என்ன ஒரு நன்மை புரிகிறது, இருளிலிருந்து மறுடைப்பு கொண்டு வந்துருச்சு, வேற ஒண்ணு அவ்வளவுதான்ப்பா என்னால பண்ண முடியும், மாய அருள முடியாது. நான் என்ன பண்றேன், ஏதோ கொஞ்சம் கொண்டாந்து சேர்த்துட்டேன் உன்னை என்று. அதாவது வாலண்டியர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா உடனே விடுவிடும் எடுத்து போய் சேர்த்துருவாங்க. முதல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டு முதல்ல சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு வீட்டுக்கு போன் பண்ணிவிடுவாங்க, அம்மா கொண்டாந்து சேர்த்துட்டேன் ஐயா பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மாய என்ன பண்ணுது, ஆக்சிடென்ட் ஆன உடனே இருள இருக்கிற மாதிரி கொண்டாந்து சேர்த்துருது, மருள கொண்டாந்து சேர்த்துது. நான் என்னாலும் முடிஞ்சது ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன், இனி அருள் வருவதெல்லாம் குருவனுடைய இஷ்டம் தான், விட்டுட்டு போயிடுது இல்லையா. அந்த மாதிரி மருள் அங்கே மயக்கம் தருகிறது, மயக்கம் தருது. அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றினான் மயக்கத்தை நீக்கினான் என்று சொல்ற அந்த ஆணவம் இருக்கின்ற வரையில் யான் எனது என்ற கொள்கை மாறாது. அப்ப எனது என்பது மாயை, யான் என்பது ஆணவம், அந்த ரெண்டு அப்படி பிரிச்சுக்கணும். யான் எனது ஆணவம் சொல்றார் வள்ளுவர், இருந்தாலும் எனது என்று சொன்னால் அது மாயை, அது ஆணவத்தால் தான் வருது. இருந்தாலும் மாயா காரியங்கள் இதெல்லாம் என்னது, எவனுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய பங்களா, நான் ஆவும்னு சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் எனது என்பதெல்லாம் மாயை. யான் என்பது ஆணவம். எனவே யான் என்பதை அகப்பற்று என்றும் எனது என்பதை புறப்பற்று என்றும் சொல்லியிருக்கிறார். யான் என்பது அகப்பற்று, இவர்தான் பரிவேல தான் சொல்றார், யான் என்பது அகப்பற்று எனது என்பது புறப்பற்று என்று சொல்றார். அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னால், அதாவது சைவ சித்தாந்த பார்வையில் சொன்னால், எனது என்பது பாச ஞானம், யான் என்பது பசு ஞானம். பாச ஞானம் பசு ஞானம் அந்த இரண்டும் நீங்கதான் அவனுக்கு மயக்கம் செய்யுது. அதை எப்படி செய்தாராம், மருள் உதயம் மாற்றி மாற்றியவன் யார், ஆரூரன். அந்த மருளை நீக்கிறான், மயக்கத்தை நீக்கிறான் யார், ஆரூர பெருமான். எப்படி, மாமரையும் ஆகமும் சாற்றி, அவன் சாற்றிய ஞான பிரகாசன், வேதங்களை சொன்னவன் ஆகமங்களை சொன்னவன். இவன் நூல்களினாலும் அனுமானத்தினாலும் மாமரை ஆகமம் என்பது ஆகம பிரமாணம், நாம் தெளிவு பெறுவது ஆகம பிரமாணத்தினாலும் அனுமானத்தினாலும். காட்சியில நமக்கு இதெல்லாம் வராது, அரிய பொருள்கள்லாம் காட்சிக்கு வராது. அரிய பொருளா இருக்கிற அறிவு இருக்குது, வேற ஒரு காட்டுனா எப்படி காட்ட முடியும், அறிவு இருக்குது அதை காட்ட முடியாது, அது அரிய பொருள் காட்ட முடியாது. சிலதெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க, இந்த கோஷன் ஒரு வைரம் வந்து பிரிட்டிஷ் இதுல இருக்குதான், அரிய பொருள் அது இங்க இருந்து போனது தான், நம்ம போய் பார்க்கலாமே தவிர அது எங்க கொண்டாட முடியும். அந்த மாதிரி அரிய பொருள் எல்லாம் காட்சிக்கு வராது, அறிவு என்பது ஞானம் அது காட்சிக்கு வராது. இதெல்லாம் ஆகம பிரமாணம், இதெல்லாம் மாமரை ஆகமம். இந்த ஆகம பிரமாணத்தினாலும் அனுமானத்தினாலும் நாம் உணர வேண்டும். காட்சியில தெரிவதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம், எல்லாருக்கும் தெரியும், அது காட்சி பொருள் எல்லாருக்கும் தெரியும், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரூபிக்கணும், உபதேசித்துதான் நிரூபிக்கணும். அதனால இறைவன் என்ன செய்தார், குருவாக வந்து மாமரை ஆகமம் சாற்றினானே ஆகம பிரமாணமாக, அவன் நேராக வந்து எனக்கு தீட்சை செய்து என்னுடைய மயக்கத்தை நீக்கினான் என்று. இருள் உதயம் நீக்கும் இரவியைப் போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி, அருள் உதயம் என்பதாலே அதுல எல்லாம் வச்சுக்கணும், தீட்சை முறை உபதேச முறை எல்லாம் வைத்துக்கணும். அதுல அருள் உதயம் நன்றாய் அருளினான், யார் யாருக்கு எந்தெந்த ஆன்மாவுக்கு எப்படி எப்படியோ அப்படிலாம் அந்த முறைப்படி அவன் அருளினான். மருள் அதனுடைய பயன் என்ன, மருள் உதயம் மாற்றினான், மயக்கத்தை நீக்கினான், உலக மயக்கத்தை நீக்கினான், பொருள் அல்லவற்றை எல்லாம் பொருளாக எண்ணுகின்ற எண்ணத்தை நீக்கினான், மாமரையும் ஆகமும் சாற்றிய ஞான பிரகாசன் என்று. அதனால மூன்று வகையா கேடு அப்பா எழுதியிருக்காங்க பாருங்க, பாச நீக்கமும் அருள் விளக்கமும் ஆனந்த பேரும் என ஆசான் மூர்த்தியால் எய்தும் பயன் மூன்று. குருவா ஆசானாக வந்தால், குரு வந்தால் பாசம் நீங்கும், அருள் விளக்கம் ஆனந்த பேர். பாச நீக்கம் என்பது தீட்சை என்று சொன்னால் சா, சா என்பதுதான் பாச நீக்கம், தீ என்பதுதான் அருள் விளக்கம். இந்த இரண்டுக்கு மேற்பட்டு தீட்சையினுடைய பயனாக ஆனந்த பேர் என்பது மூன்றாவதாயிற்று, அது அடுத்த பாட்டில் சொல்ற. எனவே இங்க பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இங்க சொல்லப்பட்டது இந்த பாட்டில். மருள் உதயம் மாற்றினான் வருது இல்லையா, இருளை நீக்கினான் சூரியனைப் போல, மருளையும் நீக்கினான்
என்பதாக மாயை நீங்கியது, ஆணவம் நீங்கியது, பாசம் நீக்கியது, அருள் விளங்கியது. அதனால இந்த இந்த பாட்டுல பாச நீக்கம் அருள் விளக்கம். இனி அடுத்த பாட்டுல தான் ஆனந்த பேர். அது பொருத்தமா இன்னைக்கு அந்த 12 நூற்பாவை கூட படிச்சோம். ஏறக்குறைய அப்படிதான், ஒழியாத பேன்பத்து உள்ளாய் உலகில் விழியாதிருந்திடவே. இப்ப சொன்ன பாருங்க, வாசனை தாக்கிறது. 14 நூல் இலக்கணம் சொல்ற பொழுது, 12 திருக்குறள் சொன்ன பொழுது, 12 நூற்பாவில வாசனை தாக்கி விடும் சொன்ன படிச்சேன் இல்லையா. அதுதான் சொல்றார், ஒழியாத இந்த பேரில் இருக்க நீ, பேரின்பத்தில் இருக்கின்றவனை பெறுவானே, அழியாத பூரணான் நிலையானவன் நீ, வியாபகம் அழியாத பூரணன், தென்றமலை ஆரணன். ஆரணா என்றால் வேதம், வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன், திருவாரூர்ல இருந்திருக்கின்ற வேத முதல்வன் நீ. எனக்கு அருள வேண்டும், என்ன எது அருள், நாயேற்கு அருள். எனக்கு என்ன அருள வேண்டும் என்றால், உலகில் விழியாது இருந்திடவே அருள்னர். உலகில் விழியாதுன்னா பிறவாமின்னு ஒரு அர்த்தம், இனிமேல் பட்டு இந்த உலகத்துல பிறக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, சிவானந்த நிலையை எனக்கு அருள் விட்டால் மலபாதையினாலே மீண்டும் உலகத்துக்கு போகக்கூடாது, உலக இன்பம் வரக்கூடாது, உலகப்பற்று வரக்கூடாது. எனவே உலகில் விழியாது இருக்க இருந்திடே என்றார். சிவானந்தத்து உள் போட்டார்கள், பேரின்பத்து உள்ளாயினர். சிவானந்தத்து உள்ளே என்ன அழுத்தினால் உலகில் நான் எண்ணக்கூடாது. சில சமயங்களில் உலகப்பற்று வரலாம், மேல வரலாம், சொன்ன மாதிரி பயிற்சி வயத்தாலே மீண்டும் விபரீத ஞானம் வரலாம். அது உடனே பெருமான் திருவருளாலே நீங்கும், குருவுடைய திருவருளாலே அது நீங்கிவிடும். அதாவது ஒரு இன்னைக்கு படிக்கிற ஒரு வகுப்புல ஒண்ணு படிக்கிறீங்க, வீட்டுல போய் அதை சிந்திக்கிறீங்க, சந்தேகம் வருது, சந்தேகத்தோடு நீங்க அடுத்த மறுநாள் வரையும். அது எது போல என்றால், மீண்டும் உலகிலுக்கு வருவது போல, ஆனந்தத்தில் இருந்து மீண்டும் உலகிலுக்கு வருவது போல. வந்த உடனே அப்பா தப்புப்பா, நீ அப்படி புரிந்து கொண்டது தவறு, நான் தவறா சொன்னு தெரியலவா, புரிந்து கொண்டது தவறு, அப்படி புரிந்து கொள்ள கூடாது என்று மறுநாள் விளக்கம் தரல ஆசிரியர். அதுபோல உலகில் பற்றி மீண்டும் வந்தால், வாதனை தாக்கினால் மீண்டும் அருள்தான், பெருமானுடைய குருவருள் தான் அது நீக்கும். எனவே ஆசிரியன் திருவருளாலே அது நீங்கும் என்பதால் தான் உலகில் விழியாதிருந்திடவே நாயனுக்கு அருள். முதல்ல என்ன, முதல் பாட்டில் என்ன சொன்னார், உதயம் செய்து மருள் உதயத்தை மாற்றினாய், மருளை மாற்றினாய், இருளை மாற்றினாய், அருள் உதயம் நன்றாய் அருளினாய், அருளை கொடுத்தாய். அப்ப அது அருள் நிலைன்னு அர்த்தம். அருள் நிலை என்பது அங்க இங்க பேரின்பத்து உள்ளாய் என்பதனால இது ஆனந்த நிலை. தமிழ்ல நம்ம சைவ சித்தாந்தம் அருள்நிலை என்றும் ஆனந்த நிலை என்றும் ரெண்டா பிரிக்கிறான். 7வது பாட்டு அருள்நிலை சொல்றது, அருள் உதயம், அருள் உதயம் நன்றாய் அருளினான். அதனால பாச நீக்கம் அருள் விளக்கம் கிடைச்சு போச்சு, ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் தான் அடுத்து வருகின்றது இந்த பாட்டுல. ஆனந்தம் பாச நீக்கம் அருள் விளக்கம்னா ஆனந்த பேர், இது ஆனந்த நிலை. ஆனந்த நிலைக்கு போற பொழுது உலகில் விழியாது இருந்திடவே என்றால், உலக பயனை கருதி மீண்டும் அந்த பற்று வரக்கூடாது எனக்கு. அந்த விருப்பு வெறுப்பு வந்தால், அதாவது விருப்பு வெறுப்பு தான் காண்மியம், விருப்பு வெறுப்பு வந்தால் மாயா உலகம் தோன்றும். மாயா உலகம் தோன்றினால் ஏகதேச அறிவு, ஏகதேச அறிவு வந்தால் சுட்டறி வந்தால் வியாபக அறிவு போய்விடும், உத்தி நிலை மாறி, சிவன் உத்தி நிலை மாறி உலகத்துக்கு போய்விடும். எனவே உலகில் விழியாது இருக்க வேண்டும் என்றால் உலகத்தை பற்றிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்றுதான் ஆனந்த நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும், அரையனுக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் இங்க. அப்ப என்ன அர்த்தம், உடுஞான சம்பந்தர் இந்த பாட்டு பாடுற போது இன்னும் எனக்கு ஆனந்த நிலை வரலையேன்னு வருந்துகிறார், இன்னும் ஆனந்த நிலை பேருந்து நிலை அறையிலேயே வருந்துகிறார். அருள் தந்து விட்டாய், எனக்கு பாசம் இல்லை, உலகப்பட்டும் எனக்கு இல்லை, அருள் விளக்கம் தந்துட்ட, ஆனாலும் ஒருவேளை மீண்டும் அங்கே போய்விடுவேணும், ஏன்னா ஆனந்தம் அறலையே, ஆனந்தத்தை பெறுவதற்கு முன்னாலே அப்படி போய்விடுவேணும் என்று எண்ணுகின்றார் என்று பார்க்கும். நான் எங்க காலங்கள்லாம் அப்படி செய்தது உண்டு. ரேஷன் கடையில நாங்க போய் சர்க்கரை வாங்க, அப்படிலாம் நாங்களாம் ரொம்ப சின்ன பொழுதா இருக்கும், சர்க்கரை பெரிய பிரச்சனை. இந்திய நாட்டுல எருதான பஞ்சம் கிடையாது, ஒவ்வொரு காலத்துல ஒன்னொன்னு பஞ்சம் வந்துருக்கு. அப்பாவுக்கு காபி சாப்பிடக்கூடாதுட்டாங்க டாக்டர் திடீர்னு, இந்த உடம்பு கொஞ்சம் சரியா இல்ல சார், நீங்க காபி சாப்பிடாதீங்க கொஞ்சம் நாளைக்குட்டாங்க. என்ன சாப்பிடலாம், ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க. அப்பாவுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா, ஆர்லிக்ஸ் அப்ப கிடைக்கவே கிடையாது, ஆர்லிக்ஸே கிடைக்காது, மார்க்கெட்ல கிடைக்கவே கிடையாது ஆர்லிக்ஸ். அப்படி ஒரு காலம் இருந்தது. மாயவரத்தை அப்ப இருக்கிறாங்க, சென்னையிலாவது எங்கேயாவது வாங்கலாம், மாயவரத்தை போயிட்டாங்க. என்ன பண்றது, ஒருத்தர்கிட்ட சொல்லி ரொம்ப கெஞ்சி அதை என்ன பண்ணுறோம், ரொம்ப ஜாக்கிரதையா மடிச்சு வச்சிருப்பார், ஒரு பேப்பரில் போட்டு மடிச்சு வச்சிருப்பார். நீங்க வந்து ஆர்லிங்ஸ் கேட்காதீங்க சார், இது ஒரு காலங்க, இது இந்த மாதிரி எண்ணி பார்த்துருப்பீங்களா பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு ஆர்லிங்ஸ் கேட்கக்கூடாது,
சார் நான் வந்து அருணையார் பிள்ளை ஹெச் வாங்கியா சொன்னாங்க ஹெச்னு ஹார்லிக்ஸுக்கு இன்ஷியல் தான் சொல்லுவேன் நான் இன்ஷியல் தான் சொல்லுவேன் ஒரு அன்பர் அப்பாவை அப்பா மேல பற்றுடைய அதனால அவரு கரெக்டா ஒரு ஒரு மாதம் ஒன்று ஒன்று கொடுப்பாரு ஒன்றுதான் கொடுப்பாரு இப்படிலாம் நம்ம ஒரு பஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் மேல பாரதியார் அந்த மாதிரி இந்திய நாட்டில் எல்லாம் பஞ்சம் சொல்லுவாங்க சர்க்கரைக்கு நாங்கள் நின்றுருக்கு சின்ன வயசுல ஒரு 10 வயசுலாம் இருக்கும் ரேஷன்கள் தான் வாங்கணும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயில நிற்போம் ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ கொடுப்பான் அவ்வளவுதான் ரேஷன் கடையில 1/2 கிலோ 1 கிலோ நான் வாங்கினதே கிடையாது அப்படிலாம் சர்க்கரைக்கு அவசப்பட்டிருக்கும் இல்லையா இதெல்லாம் உலகத்தை இனிமே அப்படிலாம் நமக்கு எத்தனையோ இருக்கு தெரிஞ்சு சொல்றேன் அருள்நிலை வந்து விட்டது இப்ப ஏன் சொல்ற இப்படி இப்படி நிற்போம் இப்படி நின்றுட்டே போய் ரேஷன் கடைக்கு போய் கிட்ட போற பொழுது உன்னதரவனுக்கு கொடுப்பான் உன்னதரவனை கொடுத்துட்டு டக்குன்னு கதை முடிவோம் இல்ல போ அடுத்த வாரம் வாங்கணும் அப்ப என்ன ஆச்சு வரிசையிலே நின்ற நிலை அருள்நிலை எங்களுக்கு போய் வாங்க வேண்டிய ஒரு ஆனந்த நிலை வர்ற போது கதவு முடிடுறான் இல்லையா அதுதான் சொல்றாரு பெருமானே அருளுக்கு வந்துட்டேன் ரேஷன் கடையில போய் சக்கரை வாங்குற மாதிரி போய் கதவு முட்ட கூடாது அங்க போய் உலகில் விடியாது இருந்தவே நாயர்க்கு அருள் அருள் இல்லை அப்படியே என்ன தூக்கி ஆனந்த தூக்கி வந்தார் அதுதான் எடுத்துன்ற நம்மால அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு போக முடியாது எனவேதான் என்னை இப்பிறவியில் சேரா வகை எடுத்துன்னர் என்னை இப்பிறவி வகை சேராமல் பவத்தில் சேரா வகை எடுத்துன்னர் இல்லையா சித்தியார் அந்த மாதிரி பெருமானுடைய அருள் தான் எடுக்கும் எடுத்தால் தான் ஆனந்த நிலைதான் இங்க சொல்ற அடுத்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டை இணைத்து பாடணும் முதல் ரெண்டு முதல் வரி 7வது பாட்டு வந்து அருள்நிலை 8வது பாட்டு ஆனந்த நிலை வைத்துக்கணும் ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்துடவே அந்த உலகில் விழியாது இருந்துடவே என்றது அண்டர்லைன் பண்ணி வாதனாமலம் தாக்காமல் வாதனாமலம் தாக்காமல் இருக்கும் வயிற்று வயத்தால் வாதனாமலம் தாக்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும் வாதனை மலவாதனை தாக்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும் அழியாத பூரணா பூரணான்றது வியாபகம் வியாபக நிலை உடையவனே செங்கமல பொற்பாதா செங்கமலை ஆரணா நாயர்கருள் என்று திருவடிக்கு வணக்கம் என்று சொல்லி பாடுறார் ஆனால் இது ஆனந்த பேரு கூறியவாறு என்று அப்பா அங்க எழுதுறாங்க இதுதான் அதாவது ஆசிரியன் திருவருளால் ஒருவேளை மீண்டும் இந்த உலகியல் நினைவு வந்தால் ஆசிரியன் திருவருள் நீக்கும் என்று சொல்லி அதுவும் நீங்கிய நிலைதான் முடிந்த பேரு அப்படின்னா அருள்நிலை வந்தவுடனே ஆனந்தம் கிடையாது அங்க ஜாக்கிரதையா இருக்கும் ஒருவேளை அங்க உலகியல் வந்தாலும் ஒன்று சீன் வந்துடலாம் அது வராமல் பெருமான் திருவருள் காப்பாற்றும் அதனால்தான் சீவன் முத்தர்களுக்கெல்லாம் அவங்க சொன்னது என்ன அடியார் கூட்டத்தில் இரு அஞ்செழுத்து ஓது ஆலய தரிசனம் செய் என்றெல்லாம் சீவன் முத்தர்களுக்கு சொன்னது எது போல என்றால் நன்றாக படிச்சிருப்பான் டிகிரி வாங்கியிருக்கான் இல்லையா ஒரு ஆசிரியர் அவங்ககிட்ட போய் இந்த புத்தகத்தை படி இதை படிக்காம இருக்காத என்று சொல்வது போல படிச்சுதான் இருக்கணும் இல்லையா ஒரு புதிய புத்தகம் வந்திருக்கு இதை படி சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் அல்லவா என்று படிக்கிறாங்க இல்லையா அதுபோல சீவன் முத்த நிலையிலும் பெருமானையை எண்ணிக்கொண்டிருந்தால்தான் ஆனந்த நிலை அந்த ஆனந்த நிலைத்தான் 8வது பாடல் நமக்கு ஒழியாத பேரின்பம் என்று சொல்றது ஒழியாத பேரின்பம் என்றால் இங்க இருக்கிற இன்பம் தான் சிற்றின்பம் இறைவனுடைய இன்பம் ஒழியாத பேரின்பம் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம் அதனால 8வது பாட்டு அதோட நம்ம நிறுத்தி வைக்கலாம் அடுத்த வகுப்புல நாம 9வது பாட்டு நாளை காலை நாம சிந்திக்கலாம் என்று கூட நான்